உலகின் மனித சமூகத்தின் பயணத்திற்கு தடையாகவுள்ள முக்கிய அம்சம் நல்ல மனிதர்களின் அமைதியும் வெற்று மனிதர்களின் கோஷமும் ஆகும் மார்டின் லூதர் கிங்கின் கூட்டை நினைவுகொண்ட ஜனாதிபதி வெற்று மனிதர்களின் கோஷங்களை குறைப்பதற்கு கல்விமான்கள் நாட்டில் அதிகமாக உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தினார் கீர்த்துமிக்க வரலாற்றை கொண்டுள்ள கேகாலை புனித மறையால் கல்லூரி நாட்டுக்கு சிறந்த பிரஜைகளை உருவாக்கித் தந்துள்ளதாகவும் திருப்பியிடகம் விவிலியம் மற்றும் குரானை அடிப்படையாக கொண்ட இக்கல்லூரி தேசிய நலிணக்க நிகழ்ச்சி திட்டத்திற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கேகாலை புனித மரியால் கல்லூரி அப்போது நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கத்தோலிக்க மிஷனரி பாடசாலைகளில் ஐந்தாவது பாடசாலையாகும் அப்போது கத்தோலிக்க சமய பணியில் ஈடுபட்டிருந்த டொமிலயோ சிங்கோலனி திருத்தந்தை இக்கல்லூரியின் ஆரம்ப கர்த்தாவாகும் இருபத்தி ரெண்டு மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியருடன் ஆரம்பிக்கப்பட்ட இக்கல்லூரி மூலம் ஆங்கிலத்தில் கல்வி கற்பதற்கு அக்காலத்தில் கத்தோலிக்க பிரபுக்களின் பிள்ளைகளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டது நூற்றி ஐம்பதாவது வருடத்தை நிறைவு செய்திருக்கும் இக்கல்லூரி கத்தோலிக்க சமய தலைவர்களின் பின்னர் பல்வேறு அதிபர்களின் கீழ் அபிவிருத்தி செய்யப்பட்டு உள்நாட்டில் மாத்திரமன்றி சர்வதேச ரீதியாகவும் புகழ் பெற்று விளங்குகிறது கல்லூரியின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெறும் கல்வி மற்றும் வர்த்தக கண்காட்சியையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார் மாணவர்களின் ஆக்கங்கள் வைக்கப்பட்டிருந்த கண்காட்சி கூடங்களையும் ஜனாதிபதி பார்வையிட்டார் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியாக தமது திறமைகளை வழிகாட்டிய மாணவர்களுக்கு ஜனாதிபதி விருதுகளையும் வழங்கி வைத்தார் அமைச்சர் ரஞ்சித் சிம்பா பிட்டிய சப்ரகமுவ மாகாண ஆளுநர் மார்ஷல் பிரேரா முதலமைச்சர் மகிபால ஹேரத் கல்லூரியின் அதிபர் கேமா விக்ரமரத்ன மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் பெருமளவில் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்